எனக்கு பிறந்த நாள், ஒரு நாள் நிம்மதியா இருக்க. மங்கம்மா, என்ன ஒரு வீரமான ஆம்பளை இல்லைன்னு சொன்ன? அந்த ஆளு டே போட்டு கூப்பிட்டுனோம். ஒரு டே என்ன, டே 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 டேனு கூப்பிடுறேன் பாரு. இப்படியா வந்து பாரு. அண்ணே கொஞ்சம் நில்லுங்கண்ணே, உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்தப்படுறேன். அப்படியா? ஏய் கண்ணா, நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே. வாழ்த்துறா. இங்கிலீஷ்ல பாடி வாழ்த்த போறேன். இங்கிலீஷ், இத்தாலி, ஊசி பாசி வைக்கிற பாச எல்லாத்திலயும் வாழ்த்துறா. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday day day to you, happy birthday day 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 to you, happy birthday to you. என்ன இங்கிலீஷ் do you? என்ன இருக்க பாடு? Happy birthday. அங்க என்ன சிக்னல்? அது சும்மா சும்மா தான், அங்க ஒண்ணு நடக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன டேன்னு சொல்லணும். இல்ல சொல்லுவியா? இல்ல, இனிமே உன் வாழ்க்கையில வாயிலிருந்து வர்ற வார்த்தை டேன்னே வரக்கூடாது. சரிண்ணே, எந்த டேயும் வரக்கூடாது. ஓடி போ, ஓடி போய் சாடி போடு. இன்னைக்கு லீவு. ஏண்டா நீ சண்டே? நாளைக்கு மண்டே, நாளைக்கு டியூஸ்டே, அது கடையில வெட்ஸ்டே, அது கடையில ஃப்ரைடே. அதாளுங்க, நான் வந்துட்டேன். கொண்ட போறாங்க. ஏனுங்க, ஒரு செயின போடுங்க. என்னது செயின்களா? ஆமாங்க. இதுக்கெல்லாம் நான் சரிபட்டு வராது, போட வேண்டிய ஆளை கூப்பிடுறேன். தரம்சம்ண்ணே, தரம்சம்ண்ணே. என்றா 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 வரணே, வரணே, வரண்டா 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 என்றா தபால் வந்திருக்கு. ஏன் அது நீ வாங்க கூடாதா? கேட்கலாம், என்னால போட முடியாது. என்றா கேட்டா அவன்டே கேளுங்க. என்றா இந்தாங்க, இது வாங்குறதுக்கு நான் வரணுமாக்கோ? எனக்கு ஒரு செயின் போடுங்க. ஏண்டா இத்தோடு கடுதாசு கொடுத்து செயினும் மோதிரம் வாட்சி வளையல் கேக்குறதுக்கு? இது மாமியார் வீடாடா, இந்த ஆளை நீயே வச்சுக்கோ. ஏனுங்க நான் ஒரு கையெழுத்தான கேட்டேன். என்றா கையெழுத்து? எப்படா நீ கையெழுத்து கேக்கலாம்? யார பாத்துறா நீ கையெழுத்து கேக்கலாம்? இதுக்கு நீ செயினே கேட்டுக்கலாம்டா. எனக்கு போஸ்ட் அடிச்சு போட்டீங்க. என்றா நீ போஸ்ட் கரெக்ட் போஸ்டா மந்திரி போஸ்டா? எனக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் கையெழுத்து போடுறதானுங்க. மறுபடியும் கேக்குறாண்டா. சரி போடுங்க, கையெழுத்து போடுங்க. எப்படா போடுறது? சரி அவனை போடுங்க. சும்மா அடிச்சுட்டே இருக்கிறீங்க. கவர்மெண்ட் வேலைக்காரர் அடிச்சா செயலுக்குள்ள புடிச்சு போட்டு. அம்மா ஒண்ணு தொடவே இல்லப்பா, நான் இங்கதான் நிக்கிறேன். என்னது? அவனே கேளுங்க. நீங்களும் செயின் போடுவீங்களா? போடுவார். ஒரு பத்து பதினஞ்சு பவுனுக்கு வாங்கிட்டு போ. என்ற கண்ணு, ஆள் வர்றது கூட தெரியாம ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருக்க. ஆறு எழுதியிருக்கா? ஆமாத்தோ, தங்கச்சி படிப்ப முடிச்சு போட்டு நாளைக்கு பட்டினத்துல இருந்து வருது. அண்ணா தங்கச்சி பட்டினத்துல இருந்து சந்தோஷமா இருக்கு. என்னைக்கு சுத்துக்கிட்டோம்? எப்படியாவது கஷ்டப்பட்டு இவனை தூக்கி வீட்டுக்கு பின்னால் இருக்கிற பாலுங்கணத்துல போட்டு கொண்டாட வேண்டியதுதான். வாடகண்ணா. வேண்டாம், வந்து இருப்பில இருக்க. நீங்க என்ன நினைச்சீங்கன்னு தெரிஞ்சு. ஐயோ எஸ்கேப் ஆயிட்டானே. அடுத்த தட்டம்ல நீ கோசா வீட்டுல இருக்கிற டிவி காண அந்த திருநாள் திடீர் போச்சா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? கொடுக்க அப்படியாங்க. டி ஒர்க் பண்ணுது பாரு, நல்லா ஒர்க் பண்ணு. டேய் நீ என்ன பரம்பரை? கட்டப்பொம்மன் பரம்பரைங்கோ. போய் சொல்லாத, நீ குட்டப்பொம்மன் பரம்பரை. ஏனுங்க டிவி கேள்வி கேக்குது, நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் நேருக்கு நேர் நிலச்சி. இப்ப இங்கிலீஷ் நீச்சு வரும் பாரு. பாட்டு வரும்களா? வரும். ஏ பாசா பாரு, பாசா பாரு, பட்டா கத்தி பாசா பாரு, பாரு பாரு, பாசா பாரு, பாசா பாரு. எத்தனை நாளைக்கு நீ இந்த வச்சு ஏமாத்தி பொழைச்சிட்டு இருப்ப? நீ ஏற்கனவே டிவி மேல கலர் பாட்டில வச்சு கலர் டிவின்னு சொன்னவன். மங்கம்மா,
ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பாயா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? மங்கம்மா, அவசரப்பட்டு அந்த முடிவு எடுத்துறாத. இந்த வீரமான மீசைய பார்த்தா அப்படி சொல்ற. பின்ன நீயா? அந்த ஆள் உன்ன அடி அடி அடிக்கிறான், நீ வாங்கிட்டு சும்மா இருக்கியே. தட் இஸ் ஃபேட். கிட பாரியா, நீ என்னைக்கு அந்த ஆள் அடிக்கிறியோ அன்னைக்கு நான் உனக்கு கண்ணால பண்ணிக்குவேன். அடிக்கிற சமயம் பார்த்து பிச்சு புடம் பிச்சு. ஏய், டிவி கொண்டு வந்து வச்சியா? நான் விக்கிறேன். நான் விக்கிறியா? இல்ல, வைக்கிறேன். தூங்குறியா? மங்கம்மாவை கல்யாணம் பண்ணம்னா உன்னை அடிக்கணும். நீ முடிச்சு கட்டுக்கும் போது அடிக்க முடியல, இப்ப போட்டுறேன். நாய நாய, 42 43. என்னடா 42 43? எக்ஸசைஸ் பண்றேன்னே. கையில என்னடா கட்ட? கரலா கட்டனே. நாய, நீயே ஒரு கரலா கட்ட? இதுல கரலா கட்ட வேற சுத்துறியா? உடம்ப ஸ்லிம் பண்ண வேணாமா? தண்ணிக்குள்ள சேர்த்த தவள மாதிரி இருக்கிற இந்த உடம்பு என்ன பண்ணாலும் ஸ்லிம் ஆகாது. போட்டு போய் தூங்குறா. அண்ணே, மெத்த வாங்கினே தூக்கத்தை வாங்கலே. அறிவு கிட்ட நாய, மெத்த வாங்கும் போதே ரெண்டு தூக்க மாத்திரையும் சேர்த்து வாங்கிருக்கா. ரெண்டு போட்டா நல்லா தூங்கலாம், நாலு போட்டா துருட்டிக்கிட்டு, எட்டு போட்டா மண்ண போட்டே தூங்கலாம். டிஸ்டர்ப் பண்ணாத, உள்ள போய் தூங்க. நீங்க தூங்க, நான் கவலுக்கு இருக்கேன். டேய், நீ யாரு என்ன குலம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா? நான் தூங்குறதுக்கு அப்புறம் கட்டையில அடி சாடிக்கலாம்னு பாக்குறியா? நான் சொல்லுவா, ஒரே ஊருக்கார உங்க தம்பி மாதிரி. தம்பியுடையான் படைக்கு அஞ்சான். நான் அஞ்சறதே தம்பிக்காகத்தான். ஒன்ன நான் நம்ப மாட்டேன். இனிமே டெய்லி நீ வெளியே படுக்கிற, நான் உள்ள படுக்கிறேன். ஓகே ஓகே, சரி, படுத்து போய் வித்துறாத. எவ்வளவு கர்ம தேடி ஓடா புடிங்கடோ. இல்ல, வயலுக்கு போயிட்டு வரீங்களா? இல்ல, ஜெயிலுக்கு போயிட்டு வர்றேன். சமாஸ் பண்ணாதீங்க. என்ன இந்த கரும புடிங்க, நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? பாக்குறதுக்கு பட்டினத்தார் மாதிரி இருப்பேன். அதுல என்ன, உடம்புக்கு நல்லது? அப்ப உடம்புல வச்சு தேய்ச்சுக்க. கடிச்சு சாப்பிட்டா பல்லுக்கு நல்லதுல? ஏண்டா கரும கடிச்சு சாப்பிடாம நக்கியாடா சாப்பிடுவாங்க. இத சாப்பிடுங்க, நான் அவசரமா போறேன். எங்க போற? இதுக்கு தானே சச்சா போறேன். உண்மைக்கு போய பையனுக்கு நம்ம ரொம்ப அக்கறை தான். மாமங்கம்மா, உன்னை கட்டணும்னா அந்த ஆள் அடிக்கணும் சொன்ன. ஆமா, நாலு பேரை செட் பண்ணிருக்கேன். அங்க வரேன். யாரோ திருட்டு போய் கரும்பு ஓடிச்சு போயிட்டான்னு சொன்னாங்க. என்ன பார்த்தா திருட்டு போய் மாதிரி தெரியுதா? ஒண்ணு நீங்க நாலு கரும்பு ஓடிச்சு வேண்டாம். போகடா போகடா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? என்ன ரொம்ப அவமானப்படுத்த. காலம்னா உன் கையை பிடிக்கணும்னா அந்த ஆளை அடிக்கணும். அவ்வளவு இப்படி ஒரு பொண்ணு நாட்டுக்கு தேவையா? ஆமண்ணே. உன் வீட்டுக்கு தேவையா? ஆமண்ணே. என்ன ஓமண்ணே, உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. என்ன இப்படி அவளை கட்டிக்கணும்? எங்க வா? அந்த ஏ கொங்க அங்கே. ஏ மங்க, இங்க வா. இவன் வீரனான் நீ சோதனை போடுறியா? அதுக்கு நீ இவனை ஒரு புலிகட்ட புடிச்சு கொடுத்துருக்கணும். இல்ல ஒரு சொரிநாய கட்டி இவனை புடிச்சு கொடுத்துருக்கணும். இல்ல கல்ல கட்டிட்டு இவனை நீ கிணத்துல குடிக்க சொல்லிருக்கணும். இல்ல கரண்ட் கம்பி புடிச்சிட்டு இவனை தொங்க சொல்லிருக்கணும். அதையெல்லாம் விட்டு சும்மா கரும்பு தின்னுட்டு என்ன அடிக்க சொல்றாங்க? என்னங்க நியாயம்? மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறேன். வாடா அந்த பக்கம். பையன் நல்ல பையன் தான். பத்தி நல்லா சொல்லுங்க. சொல்றேன், கட்டின புருஷன் தான் நம்பி கட்டில படுக்கும் போது காதலையும் கழுத்திலையும் மாட்டிட்டு படுக்காத. காலையில எழுந்திருச்சு பாத்தீங்கன்னா காதலையும் இருக்காது, இந்த காலி பயில இருக்க மாட்டான். நல்ல பையன், கைய கொடுறான்.
அந்த வானத்தை போல மனம் படக்க மன்னவனே, பனி பொழிய போல குணம் படக்க தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து மின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படக்க மன்னவனே, பனி புளிய போல குணம் படக்க தென்னவனே.